வணக்கம் மாணவர்களே, நம்ம அணிலும் ஆலமரமும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இளநீரும் ஈச்சமரமும், அதாவது ஈடிய வார்த்தைகள். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த அணிலும் ஆலமரமும் அதில் என்னென்ன பார்த்தோம்? அம்மா, அக்கா, அப்பா, ஆடு, ஆமை, அணில், ஆலமரம், ஆந்தை. இது பாருங்களே, ஒரு குட்டி கதை மாதிரி சொல்லவா. இதை ஒரு வீட்டில் ஒரு அப்பா, அம்மா, அக்கா, தம்பி எல்லாரும் இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு வீட்டுக்கு வெளியில் அம்மி இருக்குது, ஆடு அங்கே உட்காந்துருக்கு. அம்மா வந்து அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி வந்து ஆமை கூட விளையாண்டுட்டுருக்காங்க. அணில் என்ன செய்து, ஆலமரத்திலேருந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கு. அந்த ஆலமரத்து மேலே உட்காந்து இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்றத வேடிக்கை பார்த்துட்டுருக்கு. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்தது இளநீரும் ஈச்சமரமும். இதுலேயும் பாருங்களேன், அதே அக்கா என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆடு கூட உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், பாட்டி இட்லி சுடுறாங்க, இலையில் இலை பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நிறைய ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டி சுற்றி வெறும் ஈக்களாக மொச்சிட்டு இருக்குது, சேவல் இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து இளநீர் வித்துட்ருக்காரு. பாருங்கள், பக்கத்தில் ஒரு ஈச்ச மரம் இருக்குது. சரியா? இந்த தம்பி ரெண்டு பேரும் எதை வச்சு விளையாடுறாங்க? இறகு வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கதையிலேருந்து என்னென்ன ஈக்குரிய வார்த்தைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஈயில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இப்போ பாருங்கள், முதல்ல என்ன படம் இருக்குது? இளநீர், இறகு, இட்டலி, இலை. இதெல்லாம் ஈயில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஈ அறிவோம். இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஈ இலை, இ இஞ்சி, இ இட்டலி, இ இழந்தை பழம். சரியா? இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப ஒரு முறை வாசிக்கணும், அந்த பேரை சொல்லி பார்க்கணும். சரியா? இப்போ உங்களுக்கான வீட்டு பாடம் என்னன்னு பாருங்கள், புத்தக பக்கையின் 26 இருக்கக்கூடிய ஈ அறிவோம், அதாவது இலை, இஞ்சி, இட்டலி, இழந்தை பழம், இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் வகுப்பேட்டு நோட்டில் ஒரு முறை படித்து எழுதணும். சரியாப்பா? இதுதான் உங்களுக்கான வீட்டுப்பாடம். அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.